இருக்கன் கொன்றை அடுத்து ஆயுமலை நீண்டு கிடக்கிறது. ஆயுமலையின் மேல் முகட்டை பரம்பின் மக்கள் கடப்பதில்லை. அந்த திசையின் அடர்காடுகளில் சேர நாட்டினரே வேட்டையில் ஈடுபடுகின்றனர். எனவே அப்போதிலிருந்து அது அவர்களின் பகுதியாகவே கருதப்படுகிறது. அந்த காட்டின் நடுவில்தான் குட்டநாடும் குடநாடும் இப்போது தத்தம் படைகளை ஒருங்கிணைத்துள்ளன. குடவர்க்கோ போர்க்களம் வரவில்லை. அவருக்கு பதில் அமைச்சன் கோளூர் சாத்தனே வந்திருந்தான். குட்டநாட்டு வேந்தன் உதயஞ்சேரல் தாக்குதலின் முழு தன்மையையும் தீர்மானிப்பவனாக இருந்தான். இரு நாட்டு தளபதிகளான துடும்பனும் எக்கல் மாடனும் அவனது உத்தரவை நிறைவேற்ற ஆயத்த நிலையில் இருந்தனர். ஆயுமலையின் இடப்புற விளிம்பின் வழியாக எக்கல் மாடன் தலைமையிலும் வளப்புற விளிம்பின் வழியாக துடும்பனின் தலைமையிலும் பரம்புக்குள் படையெடுக்க முடிவு செய்திருந்தனர். நேரெதிராக இருந்த இருக்கன் குன்றின் உச்சியில் நிலை கொண்டிருந்தான் கூழையன். தேக்கனும் உதிரனும் வந்து சேர்ந்தனர். அருகில் இருந்த ஊர்களை சேர்ந்த 100 வீரர்கள் கூழையனோடு இருந்தனர். தேக்கனிடம் நிலைமையை விவரித்தான் கூழையன். எதிரிப்படையின் எண்ணிக்கையை தோராயமாகத்தான் சொல்ல முடிந்தது. ஆயுமலையின் மேல் முகடுகளில் இருந்துதான் நம்மால் பார்க்க முடியும். மலையின் கீழ்ப்பகுதியில் உள்ளொடுங்கிய அடர் காட்டுக்குள் அவர்கள் இருப்பதால் அவர்களின் எண்ணிக்கையை சரியாக மதிப்பிட முடியவில்லை என்றான் கூழையன். ஆனால் இருவர் படைகளும் காட்டுக்குள் வந்துவிட்டதை உறுதி செய்தான். அவர்களின் தாக்குதல் திட்டத்தை தான் கணிக்க முடியவில்லை என்றான். தேக்கன் நிலைமையை புரிந்து கொள்ள நேரம் எடுத்துக்கொண்டான். சேரர்கள் இருவரையும் எளிதாக நினைத்து விடக்கூடாது என அவனுக்கு தெரியும். குழையனின் கூற்றுப்படி சேரப்படை முழுமையாக வந்து 2 வாரங்களாக போகின்றன. ஆனால் இன்னும் அந்த இடம் விட்டு அசையாமல் ஏன் இருக்கிறான்? அவனது காத்திருப்பு எதற்காக? தேக்கன் கேள்விகளை எழுப்பியபடியே இருந்தான். சேரன் ஆயுமலையின் இடப்புற விளிம்பு அல்லது வளப்புற விளிம்பு என ஏதேனும் ஒன்றின் வழியாகத்தான் உள்ளே நுழைந்தாக வேண்டும் என்று கூழையன் சொன்னபோது, ஏன் 2 பக்கங்களிலும் ஒரு சேர உள்ளே நுழைய மாட்டானா என கேட்டான் தேக்கன். வாய்ப்பிருக்கிறது என்றான் கூழையன். இந்த 2 பக்கங்களிலும் அவனது படையை எதிர்கொள்ள நாம் ஆயத்தமாவோம் என அவனுக்கு தெரியும் அல்லவா? பிறகு ஏன் அவன் காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறான்? கூழையனிடம் பதிலில்லை. நம்மை இங்கு கவனம் செலுத்த வைத்த அவன் வேறு திசையில் நுழைய மாட்டானா என கேட்டான் உதிரன். இல்லை, வேறு எங்கும் அவனது படை நிலை கொள்ளவில்லை. இங்குதான் அவன் மையமிட்டுள்ளான் என்றான் கூழையன். எப்படி சிந்தித்தாலும் அவனது செயலின் காரணம் பிடிபடவில்லை. அன்றிரவு தேக்கன் எந்த முடிவும் எடுக்கவில்லை. உதயஞ்சேரல் ஏன் காத்திருக்கிறான்? அவனுக்கு தேவையான செய்தி வந்து சேரவில்லை அல்லது அவன் நினைத்த இடத்தில் எதிரிகளாகிய நாம் வந்து சேரவில்லை. இந்த 2 காரணங்கள் தான் இருக்க முடியும். சோழனும் பாண்டியனும் படையெடுத்துள்ள செய்தி அறிந்து அவர்களின் தாக்குதலுக்காக காத்திருக்கலாம். அல்லது நாம் ஆயுமலையின் எந்த விளிம்பில் அவனை எதிர்கொள்ள அணிவகுக்கப் போகிறோம் என்பதை அறிய காத்திருக்கலாம் என்று சிந்தித்தபடி இருந்தான். பின்னிரவு தொடங்கியது. தேக்கன் சொன்னான், நாளை காலை 2 விளிம்புகளிலும் நமது படையை அணிவகுக்க செய்வோம். அதன் பிறகும் அவன் முன் நகரவில்லை என்றால் சோழ பாண்டிய படையெடுப்போடு ஏதோ ஒரு வகையில் இவனது திட்டம் ஒருங்கிணைந்துள்ளது என்று பொருள். குளையனும் உதிரனும் தேக்கனின் சொல்லோடு முரண்பட முடியாமல் அமைதி காத்தனர். தேக்கன் சொன்னான், அப்படி ஒரு ஒருங்கிணைப்பு இருப்பதாக நாம் முடிவுக்கு வந்தால் எதிரிகளை நோக்கி நமது படை முன் பாய்ச்சலில் சென்று தாக்க வேண்டியிருக்கும். தேக்கனின் கூற்று சரியெனப்பட்டது. திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதை பற்றி பேசினர். இடப்புற விளிம்பில் உதிரனின் தலைமையில் 20 ஊர்களையும் வளப்புற விளிம்பில் குளையனின் தலைமையில் 26 ஊர்களையும் அணிவகுக்குமாறு தேக்கன் சொன்னான். குதிரை படையினரோடு குன்றின் மேல் முகட்டில் அமைந்துள்ள இந்த இடத்திலிருந்து 2 பக்க நிலைமைக்கு ஏற்ப முடிவெடுத்த தாக்குதலை வலுவூட்டுவது தேக்கனின் வேலை என முடிவானது. திட்டமிட்டபடி கூழையனும் உதிரனும் ஆயுமலையின் விளிம்புகளில் எதிரிகளை தாக்க ஆயத்தமாயினர். வலிமை மிகுந்த குதிரை படையோடு இருக்க குன்றின் மேலே நின்றபடி 2 பக்க நிலைமைகளையும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தான் தேக்கன். மறுநாள் முழுவதும் எதிரிகளிடம் எந்த அசைவும் இல்லை. காத்திருந்தான் தேக்கன். விருந்த மண்டபம் கோடையின் வெக்கையை சிறிதும் உள்ளிருக்காமல் இருந்தது. ஆனால் தேரல் கணக்கின்றி உள்ளிறங்கிக் கொண்டிருந்தது. ஹிப்பாலஸ் குடியில் பேரார்வம் கொண்டவனைப் போல காட்டி கொண்டிருந்தான். ஆனால் அவன் குடிக்கும் வழக்கமான வேகம் இன்றில்லை. காரணம் அவனது தேவை வேறொன்று. சோழவேலன் சொன்னார், எவ்வளவு அடர் காணகத்தில் இருந்தாலும் தேவையான அளவு வழியமைப்பதில் வல்லமை வாய்ந்தவர்கள் குறுங்காடர்கள். இருக்கையின் மீதிருக்கும் தூசியை ஊதி தள்ளுவதைப் போல பின்னி கிடக்கும் செடி கொடிகளையும் புதர்களையும் விலக்கி எளிதில் வழியமைப்பார்கள். கீழ்காடர்களோ நீரும் வேரும் கிழங்கும் அறிந்தவர்கள். மண்ணுள் இருக்கும் அனைத்தையும் பற்றி அவர்களைப் போல் அறிந்த இன்னொரு உயிர் இல்லை என்றே சொல்லலாம். மேல்மண்ணை மோந்த அடிமண்ணை கண்டறியும் ஆற்றல் கொண்டவர்கள். மண்ணுள் மணிக்கற்கள் இருக்கும் இடத்தில் நன்கு வேர்விட்டு வளரக்கூடியது கருணொச்சி என்று கண்டறிந்தவர்கள் அவர்களே. அதனால் தான் கருணொச்சி இருக்கும் நிலத்தில் புதையல் இருக்கும் என்று மக்கள் நம்ப தொடங்கினார்கள். மேல்காடர்களோ நிலத்தின் மேற்புறத்தை தமது உடலின்
மேல்புறம் புலபாவிப்பவர்கள் மரம் செடி கொடி என அனைத்தையும் இருக்கும் நிலையிலேயே ஆயுதமாக மாற்றத் தெரிந்தவர்கள். இவர்கள் மூவரும் ஆதியில் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள். அந்த ஆதித்தாய் மண்ணுள்ளிருந்து விளைந்தவள், மண்ணால் ஆனவள் என்று சொல்கிறார்கள். அதனால் தான் இன்றும் மண் போர்த்தி உறங்கும் பழக்கம் அவர்களிடம் உண்டு. ஹிப்பாலஸ் இதுவரை இப்படி ஒரு பழக்கம் இருக்கும் மனிதர்களை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை. மிரண்டு நின்றா, கிழக்கு பகுதி மலையின் ஆதி குடிகள் இவர்கள். பச்சை மலை தொடர் போல் ஒற்றை குணம் கொண்ட நீள் மலை அல்ல அது. ஒவ்வொரு குன்றுக்கும் ஒவ்வொரு தன்மையுண்டு. கிழக்கும் மேற்கும் எதிர் திசைகளைப் போல இந்த இரு திசைகளில் உள்ள மலை மனிதர்களும் எதிரெதிர் தன்மைகளை கொண்டவர்களே. இத்தனை தலைமுறைகளாக தமிழ் நிலத்தோடு வணிகம் நடந்திருந்தும் இதுவரை கேள்விப்பட்டிராத செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தார் ஹிப்பாலஸ். சோழவேலன் தொடர்ந்தார், காட்டின் ஆதி குணங்களை தங்களின் குருதி நாளங்களில் உணர்ந்தவர்கள் நெடுங்காடர்கள். எனவே அவர்களை கொண்டே படையெடுப்பின் முறைமையை வகுத்துள்ளான் என் மகன் செங்கனச்சோழன். சோழ நாட்டு நிலைப்படையின் தேர்ந்த வீரர்கள் மட்டுமே இந்த படையெடுப்பில் பங்கெடுத்துள்ளனர். நெடுங்காடர்கள் கவசமென அணிவகுக்க பரம்பை ஊடுருவி சென்று கொண்டிருக்கிறது சோழப்படை. அது சமதள போரில் எவ்வளவு ஆற்றல் வாய்ந்த தாக்குதலை நடத்துமோ அதைவிட வலிமையான தாக்குதலை இப்போது காடுகளுக்குள் நடத்த வல்லது என்றான். விழித்த விழி நகராமல் நின்றது. சேரனையும் பாண்டியனையும் கடந்தவனாக இருக்கிறான் சோழன் என தோன்றியது. இந்த எண்ணம் தோன்றிய மறுகணமே தான் கேட்ட கேள்விக்கான விடையை சொல்லாமல் மற்ற செய்திகளை சொல்வதன் மூலம் பேச்சை திசை திருப்புகிறார் சோழவேலன் என்றும் தோன்றியது. ஹிப்பாலஸ் ஆழ்ந்து சிந்தித்து அவரின் வழியை நாமும் பின்பற்றுவோம் என நினைத்து கேட்டாம். இவ்வளவு வலிமை கொண்ட படை இருக்குமேயானால் நீங்கள் வெல்வதற்கு பேரரசுகள் இருக்கின்றனவே, ஏன் பரம்பின் மீது படையெடுக்க வேண்டும்? உற்சாகத்தோடு பீரிட்ட சொற்கள் சட்டென நின்றன. வேகம் முறைந்தது போலானது. அமைதி சூழ்ந்தது. சோழவேலன் சொல்ல தயங்குகிறாரா அல்லது எப்படி தொடங்குவது என சிந்திக்கிறாரா என்பதை ஹிப்பாலஸால் கணிக்க முடியவில்லை. சற்று அமைதிக்கு பிறகு ஹிப்பாலஸை பார்த்த சோழவேலன் கேட்டார், ஒரு நாட்டை செழிப்புமிக்க நாடு என எதை வைத்து தீர்மானிப்பீர்கள்? அது மனிதர்கள் தீர்மானிப்பதென்று அந்நாட்டின் சேமிப்பறைகளில் இருக்கும் பொன்னும் மணியும் மொத்தம் தான் தீர்மானிக்கின்றன. சரியாக சொன்னீர்கள். யவனர்களாகிய நீங்கள் இந்நிலத்தில் நடக்கும் அரசாட்சிகளையும் நாடுகளையும் நன்கு அறிந்தவர்களாயிற்றே. நீங்களே சொல்லுங்கள், இந்த நிலத்தில் செழிப்புமிக்க நாடு எது? இது போன்ற பேச்சுக்களில் தான் ஆழமான மனக்காயங்கள் உருவாகின்றன. அவை வணிகத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. வார்த்தைகளுக்கு கொடுக்கப்படும் விலையை நீதிமானோ உழவனோ அறிந்ததை விட வணிகனே அதிகம் அறிந்திருப்பான். எனவே விடை சொல்வதை தவிர்த்தான் ஹிப்பாலஸ். ஏன் தயங்குகிறீர்கள்? நீங்கள் நினைப்பதை சொல்லுங்கள். சொல்ல முடியாமல் தவித்தவன் தயக்கத்தை உடைத்து மெல்ல சொன்னான், பொன்னும் மணியும் முத்துக்களை விட மதிப்பு உயர்ந்தன. ஆனால் அவை மிக குறைவாகவே கிடைக்கின்றன. முத்துக்களோ அளவிடற்கரிய முறையில் கிடைக்கின்றன. பெரும் முத்து குளியலை நாள்தோறும் நடத்தி வரும் பாண்டிய நாடே செழிப்புமிக்கது. தலையசைத்து சிரித்தான் சோழவேலன், இப்படித்தான் தவறுதலாக மதிப்பிடுகிறீர்கள். இதில் என்ன தவறு இருக்கிறது? முத்துக்களை விட பொன்னும் மணியும் தானே மதிப்பில் உயர்ந்தன. ஆமாம். அந்த செல்வத்தை அளவிட முடியாத அளவு வைத்துள்ளது யார்? சற்றே தயங்கியபடி தெரியவில்லை என்றான் ஹிப்பாலஸ். ஹிப்பாலஸின் முகத்தை கூர்ந்து பார்த்து புருவங்களை உயர்த்தியபடி சொன்னார், பரம்பின் பாரி. கண்கள் பிதுங்க விழித்தான் ஹிப்பாலஸ். என்ன சொல்கிறான் சோழவேலன் என்பதை புரிந்து கொள்ள முடியாத குழப்பத்தை அவனது முகம் காட்டியது. நான் சொல்வதை உங்களால் ஏற்க முடியவில்லை அல்லவா? ஆம் என தலையசைத்தான். பச்சை மலை தொடரின் நீளம் அறிவீர்களா நீங்கள்? எங்களின் நாவாய்கள் குமரிமுனை திரும்பினால் கரையையொட்டி ஒரு மாத காலம் பயணப்பட்டு சுபாகரா இடத்தில் மேற்கு திசையில் திரும்புகின்றன. அந்த இடம் வரை நீண்டு கிடக்கிறது என நினைக்கிறேன். ஆமாம், நீங்கள் சொல்வது மிக சரி. கண் காண முடியாத தொலைவு நீண்டு கிடக்கும் இந்த பச்சை மலை தொடர் முழுவதையும் தம் வாழ்விடமாக கொண்டவர்கள் தாம் 14 வேளர் குடிகள். மலையுள் உள்ள குகை பாறைகளின் சுரங்கங்களிலும் ஆற்றிலும் பள்ளத்தாக்குகளிலும் தான் விலையுயர்ந்த மணிக்கற்கள் கிடைக்கின்றன. உங்களின் யவன பேரரசர் உட்பட எல்லா நாட்டு வேந்தர்களும் செல்வந்தர்களும் என் வகை திருமணிகளையே வாங்கவும் அணியவும் சேமிக்கவும் விரும்புகிறோம். அமைதி கொண்டு கேட்டான் ஹிப்பாலஸ். வெறுகின் கண் போல முழு பச்சை நிறத்தின் நடுவில் செங்குத்தான வெண்கொடு ஒளிருமே பூமர வைடூரியம். அதைத்தானே யவனர்களாகிய நீங்கள் மிக உயர்ந்ததாக கருதுவீர்கள்? ஆமாம், அந்த வகையான வைடூரியம் மிக அதிகமாக கிடைப்பது உடுவன் மலையில். அந்த மலையை ஆள்பவன் வேள் அழுந்துவன். இதை எதற்கு சொல்கிறார் என சிந்தித்தான் ஹிப்பாலஸ். தேன் துளியின் மீது கதிரவன் ஒளிப்பட்டு மின்னுவது போல இருக்குமே, அது என்ன வகை வைடூரியம் என கேட்டார். ஹிப்பாலசுக்கு சட்டென பெயர் நினைவில் வரவில்லை. சோழவேலன் சொன்னார், வாழவாயம். அது கிடைப்பது தணக்கன் குன்றில். அந்த இடம் நெடுவேல் ஆதனின் மலைப்பகுதியை சேர்ந்தது. அவனது மலைக்கு அடுத்து இருப்பதுதான் பன்றிமலை.
மயிலின் கழுத்து போல கார் நீளம் இறங்கி ஓடும் வைரக்கள் கிடைக்கும் இடம் அதுதான் என்று பட்டியலிட்டார் சோழவேலன். இவரது பேச்சு எதை நோக்கி போகிறது என்பதை ஹிப்பாலஸால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஹிப்பாலஸின் முகத்தை கூர்ந்து பார்த்தபடி சோழவேலன் கேட்டார், எங்கள் வேந்தர்கள் மிகவும் விரும்பி அணியும் வைடூரியம் எது தெரியுமா? தெரியாது என்றார். முயலின் குருதி சிற்றுகளின் ஒளிப்பட்ட திகைத்து திகைத்து ஒளி சிந்தும். அதன் ஒவ்வொரு மினுக்கும் ஒவ்வொரு நிறத்தில் இருக்கும். அந்த வகையிலான வைடூரியத்தை துகிர் கனகம் என்போம். அதுதான் இந்த நிலமெங்கும் இருக்கும் வேந்தர்கள் விரும்பி அணிவது. அது கிடைக்கும் இடம் புடவூர் வேலன் குன்றில். சொல்லியபடி இருக்கையை விட்டு எழுந்தார் சோழவேலன். ஹிப்பாலசும் உடன் எழுந்தான். விருந்து மாளிகையின் எதிர்ப்புற சுவரை நோக்கி மெல்ல நடந்தபடி சோழவேலன் கேட்டார், யவன வணிகர்கள் நீலமணி கற்களை மிக அதிகமாக வாங்குவது எந்த நாட்டில்? எங்கள் நாட்டு செல்வந்தர்கள் அதிகம் விரும்புவது கார் நீலமணிகளைத்தான். அந்த வகை மணிகள் அதிகம் கிடைப்பது ஈழ நாட்டில்தான். எனவே அங்கிருந்து அதிகம் வாங்குகிறோம். அரச குடும்பத்தினர் பொதுவாக கார் நீளத்தை தவிர்த்துவிட்டு மாநில மணிக்கற்களைத்தான் பயன்படுத்துவர். அந்த வகை கற்கள் அதிகம் கிடைப்பது மணிப்பல்லவ தீவில். எனவே எங்களின் நாவாய்கள் ஆண்டு முழுவதும் மணிப்பல்லவ தீவில் நிலை கொள்கின்றன. சுவரிலிருந்த ஓவியத்தில் பெண் ஒருத்தி நீர் நிறைந்த சிறு குவளையை கையில் வைத்துள்ளாள். அந்த குவளையில் உள்ள நீரிலிருந்து ஒளி படருவது போல வரையப்பட்டிருந்தது. அதை காட்டி, இந்த ஓவியம் எதை குறிக்கிறது என்று உங்களால் அறிய முடிகிறதா என கேட்டார். நீர் நிரம்பிய குவளையிலிருந்து எப்படி ஒளி வருகிறது என்பது ஹிப்பாலசுக்கு புரியவில்லை. அதை கேட்ட பிறகு சோழவேலன் சொன்னார், அதில் உள்ளது பொன்னாட்டு மணிக்கள். அது உமிழும் நீளத்துக்கு இணையே இல்லை. குவளை நிறைய கரந்த பாலை நிரப்பி அதற்குள் அந்த மணிக்கல்லை போட்டால் பாலுக்கு மேல் ஒளி பரவும் என்றார். ஹிப்பாலசின் முகம் முழுவதும் வியப்பு பரவியது. சோழவேலன் சொன்னார், அந்த பொன்னாடு வேல் முடியனின் கையில் உள்ளது. உள்ளுக்குள் தீச்சுடர் போல் அணையாமல் ஒளி வீசும் இளஞ்சிவப்பு நிற மணிக்கற்கள் தான் வேந்தர்கள் விரும்பி அணிவது. மகுடத்தில் சூடும் முடிமாலையில் அவ்வித மணிக்கற்கள் பதித்தால் அந்த வேந்தன் எந்த போரிலும் தோல்வியை தழுவ மாட்டான் என்பது நம்பிக்கை. அவ்வித மணிக்கற்கள் அதிகம் கிடைப்பது செருவின் குன்றில். அது அழும்பின் வேல் குன்றாய் இருக்கிறது. இவர்கள் உட்பட 9 வேளர்கள் இன்றும் பச்சை மலையை ஆள்கின்றனர். எஞ்சியோர் வேற்று நாட்டு படையெடுப்புகளால் வீழ்ந்துவிட்டனர். 14 குடி வேளர்களுக்கும் ஆதியிலிருந்து ஒரு பழக்கம் இருக்கிறது. அவர்களின் நிலப்பகுதியில் கண்டெடுக்கும் மணிக்கற்களை குலத்தலைவனிடம் கொடுப்பர். அவன் அவற்றை பாதுகாத்து வைப்பான். அந்த குலத்தலைவன் மரணத்தை தழுவியவுடன் புதியவன் பொறுப்பை ஏற்கும் போது செய்யும் முதற்பணி, ஏற்கனவே இருந்தவன் காலத்தில் சேகரிக்கப்பட்ட மணிக்கற்களை பரம்பு நாட்டில் இருக்கும் பாலி நகரில் போய் வைத்து விடுவதுதான். சோழவேலன் சொல்லி வந்தது என்ன என்பதை ஹிப்பாலஸ் உணரும் வேலை தேரல்களின் மயக்கத்தை கன நேரத்தில் களைத்தது. சோழவேலன் தொடர்ந்தார், ஆதியில் நெருக்கடியான சூழலில் யாரோ ஒரு வேலர்குடி பாலி நகரில் போய் மணிக்கற்களை பாதுகாத்து வைத்திருப்பான். அதன் பிறகு வேலர்குடிகளிடம் இது ஒரு சடங்காக மாறிவிட்டது. குலத்தின் புதிய தலைவன் பழையவனின் காலத்து சேமிப்பை பாளியில் போடுவது அவனது காலத்தை சிறப்பாக்கும் என்ற நம்பிக்கை உருவாகியுள்ளது. இப்படி 14 வேளர்குடியும் தலைமுறை தலைமுறையாக மணிக்கற்களை பாளி நகரில் போட்டுவிட்டு வருகின்றனர். பரம்பு வேளர்கள் அதை காத்து வருகின்றனர். செங்கனச்சோழன் படையெடுப்பின் நோக்கம் ஹிப்பாலசுக்கு தெளிவாக புரிந்தது. ஆனால் அந்த செய்தியே தெரியாமல் தான் மற்ற வேந்தர்கள் இருக்கிறார்கள் என்பதை நம்ப முடியவில்லை. சோழவேலன் சொல்வது உண்மையாக இருக்குமேயானால் பரம்பின் மாபெரும் செல்வம் கொல்லிக்காட்டு விதையோ சோம பூண்டு பானமோ தேவ வாக்கு விலங்கோ அல்ல, பாலிநகர் செல்வம்தான். ஹிப்பாலஸ் எண்ணிக்கொண்டிருக்க போது சோழவேலன் சொன்னார், இன்று நேற்று அல்ல, எத்தனையோ தலைமுறைகளாக பாலிநகரத்தில் குவிக்கப்படும் செல்வம் கதைகளாக பரவியபடியே இருக்கிறது. உலகின் மாபெரும் செல்வமான மணிக்கற்களை மலை மக்கள் பாழாய் போடுகின்றனர் என்று எல்லோருக்கும் தெரியும். அதை கைப்பற்றும் கனவும் தலைமுறை தலைமுறையாக வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அந்த பாலிநகர் எங்கு இருக்கிறது என்ற குறிப்பு வேலர்குடியின் மிகச் சிலரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அவர்கள் எந்த சூழலிலும் அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். போரில் வீழ்ந்த வேலர்களிடம் கூட அந்த உண்மையை பெற முடியவில்லை. ஹிப்பாலஸ் தன்னை முழுமுற்றாக மறந்த நிலையில் சோழவேலனின் சொல்லை கவனித்துக் கொண்டிருந்தான். மறைக்கப்படுவதுதான் கவனிக்கப்படுவதாக மாறும். மேற்கு திசையில் உள்ள பச்சை மலை தொடரில் வேலர்களால் மறைக்கப்படுவது கிழக்கு திசை குன்றுகளில் உள்ள நெடுங்காடர்களால் கவனிக்கப்பட தொடங்கியது. தலைமுறை தலைமுறையாக பாளி நகரை அறிவதே நெடுங்காடர்களின் பணி. அவர்களின் முன்னோர்கள் இட்ட வாக்கும் அதுதான். மண்ணின் அடிவாரத்தை மோந்தே கண்டறியும் கீழ்காடர்கள் தான் பாளி நகர் நிலை கொண்டுள்ள நிலத்தை கண்டறிந்துள்ளனர். எண்ணிலடங்காத மணிக்கற்கள் குவிக்கப்பட்டிருக்கும் அந்த நிலத்தை அவர்கள் கண்டறிந்த போதுதான் இன்னொன்றையும் சேர்த்தே அறிந்தனர். என்ன என்று அதிர்ந்து கேட்டான் ஹிப்பாலஸ். வேற்று மனிதர்களால் ஒருபோதும் அந்த இடத்தை கண்டறிந்து அந்த செல்வத்தை கைப்பற்ற முடியாது என்பதுதான் அது. கீழ்காடர்களின் இந்த கூற்றை மேல்காடர்களும் குறுங்காடர்களும் ஏற்பதில்லை.
அந்த செல்வத்தை கைப்பற்ற கீழ்காடர்கள் ஒத்துழைப்பதில்லை என்ற காரணத்தினாலேயே காடர்களுக்குள் பல தலைமுறைகளாக பகை உண்டாகியது. சிங்கனச்சோழன் மூவரையும் ஒரு சேர தாக்கிய போது தங்களை பாதுகாத்துக் கொள்ள மூவரும் ஒன்று சேர்ந்துள்ளனர். அப்படியிருந்தும் சோழ பேரரசின் பெரும் படையை அவர்களால் வீழ்த்த முடியவில்லை. சோழப்படைக்கு கிடைத்த பெரும் வாய்ப்பு இயற்கையால் நிகழ்ந்த நிலச்சரிவு. அது நெடுங்காடர்களின் குடியிருப்புகளை அளித்தது. அவர்கள் ஒருவரோடு ஒருவர் இணைந்த சோழப்படையின் மீது தாக்குதல் தொடுக்க முடியாத நிலையை உருவாக்கியது. அப்படியிருந்தும் சோழர்களால் அவர்களை வெல்ல முடியவில்லை. போர் நெடுங்காலம் நீடித்தது. இறுதியில் மேல்காடர்கள் உடன்படிக்கை திட்டத்தை சொன்னார்கள். சிங்கனச்சோழன் அதை ஏற்றுக்கொண்டு தாளமலையை கைப்பற்றும் திட்டத்தை கைவிட்டான் என்றான் சோழவேலன். ஹிப்பாலஸ் இருக்கையின் முனைக்கே வந்துவிட்டான். மீண்டும் எழுந்தார் சோழவேலன். போரிட்டுக் கொண்டிருந்தவர்களை ஒன்றாக இணைத்தது நெடுங்காடர்கள் சொன்ன உடன்படிக்கை திட்டம். இருவரின் நீண்ட நாள் கனவுகளும் ஒன்றாயின. அதுதான் பாலிநகர். அந்த பெரும் செல்வத்தை இணைந்து கண்டறிய முடிவு செய்தனர். காட்டை பிளந்து முன்னேறும் ஆற்றல் கொண்ட படையோடு என் மகன் பாலிநகர் நோக்கி போய்க் கொண்டிருக்கிறான். சோழனின் திட்டத்தை முழுமையாக அறிந்த போது ஹிப்பாலஸ் மெய்சிலர்த்து நின்றான். கிழக்கும் மேற்குமான பகை வேந்தனுக்கும் வேலிருக்குமான முரணோடு இணைந்து விட்டது. இனி பாலிநகரை காப்பாற்ற பாரியால் முடியாது என்றான் சோழவேலன். இருக்கன் குன்றின் மேலே காத்திருந்த தேக்கனுக்கு உதயஞ்சீரலின் திட்டத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆயுமலையின் இரு பக்க விளிம்புகளிலும் தனது படையை கொண்டு போய் நிறுத்திய பிறகும் எதிரிகளின் பக்கத்தில் எந்தவித அசைவும் இல்லை. என்னதான் நினைக்கிறான் உதயஞ்சீரல் என நினைத்தபடியே இருந்த தேக்கன் குதிரை வீரர்களை அழைத்தான். அறுவர் முன்வந்தனர். தன்னோடு எவ்வியூரிலிருந்து வந்த எயினியிடம் சொன்னான், அறுவரையும் அழைத்து கொண்டு எதிரில் இருக்கும் ஆயுமலையின் முகட்டுக்கு போ. அங்கு செல்லும் வரை நமக்கு குதிரை பாதை இருக்கிறது. தேவைப்பட்டால் குதிரை பாதையையும் கடந்து சில வீரர்களை அனுப்பிவை. ஆயுமலையின் மறுபக்கம் எதிரிகளின் நடவடிக்கையை அறிந்து வா என்றான். எயினி ஆறு வீரர்களை அழைத்து கொண்டு புறப்பட்டான். இருக்கன் குன்றிலிருந்து இறங்கி ஆயுமலையின் மேற்புறம் ஏறி உச்சி முகட்டை அடைய வேண்டும். போரின் முதற்பணி தனக்கு வழங்கப்பட்டதை எண்ணி மகிழ்வோடு விரைந்தான் எயினி. பரம்பில் உள்ள குதிரைகளை வாரிக்கையன் இரு பாகங்களாக பிரித்தார். அதில் பெரும் பாகத்தை எவ்வியூரில் வைத்துக் கொண்டார். சிறு பாகத்தை மூன்றாக பிரித்து மூன்று திசைகளிலும் களம் நோக்கி அனுப்பினார். அவர் அனுப்பிய 200 குதிரைகள் முந்தைய நாள் தேக்கனின் இடத்துக்கு வந்து சேர்ந்தன. அதை முழுமையாக தன்னுடன் வைத்துக் கொண்டான். ஆயுமலையின் இரு பக்க விளிம்புகளிலும் கூழையனும் உதிரனும் எதிரிகளை தாக்க ஆயத்த நிலையில் இருந்தனர். ஆனால் அவர்களுக்கு குதிரை வீரர்களை அனுப்பவில்லை. தாக்குதலை மேலிருந்து கண்காணித்துக் கொண்டிருந்த தேக்கனிடம்தான் அனைத்து குதிரை வீரர்களும் இருந்தனர். யாருக்கு உதவி தேவையோ அவர்களை நோக்கி குதிரைப்படையை அனுப்புவதுதான் தேக்கனின் திட்டம். எயினியின் தலைமையிலான 6 வீரர்களும் இருக்கன் குன்றை தாண்டி ஆயுமலையில் ஏறத் தொடங்கினர். குதிரைகள் பிறந்தது முதலே பரம்பின் மலை பாதையில் ஓடி பழகியவை. எனவே மலையேற்றத்திலும் வேகம் குறையாமல் வீரர்களை சுமந்து செல்லக்கூடியவை. ஆயுமலையின் பாதி உயரத்தை கடந்தனர். சில இடங்களில் ஆபத்தான சரிவு பாறைகள் உண்டு. அந்த இடங்களில் குதிரையை விட்டு இறங்கி நடந்து செல்வர். முன்னால் சென்று கொண்டிருந்த எயினி இறங்கி நடந்தா. வீரனாகிய தனக்கு வழங்கப்பட்ட இந்த பணி குறித்த எயினியின் மனதில் மகிழ்வு பீரிட்டபடி இருந்தது. சரிவு பாறையில் கூட குதிரையை நடக்க விடவில்லை அவன். ஓடுகிற அதே வேகத்தில் இழுத்து கொண்டு நடந்தான். பாறையை கடந்ததும் குதிரையின் மீது ஏறி கடிவாளத்தை சுண்டினான். வரிசையாக மற்ற வீரர்களும் குதிரையின் மீது ஏறினர். வேகம் கூடியது. ஆயுமலையின் முகட்டின் பின்புறமிருந்து உதயஞ்சீரல் எதை எதிர்பார்த்து காத்திருந்தானோ அது அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தது. சோழனின் பெரும் படை சுழி பள்ளத்தை அடைந்தது. படையின் வாழ்பகுதி மறுமலையை கடந்து கிடந்தது. இடப்புற கரையின் மேல் மறைந்தபடி வந்து கொண்டிருந்த பிட்டன் தலைமையிலான படையும் வலப்புறத்திலிருந்த இரவாதன் தலைமையிலான படையும் தங்களின் நிலையிலேயே இருந்தனர். இந்த படை சுழி பள்ளத்திலிருந்து இடப்புறமாக எழுவனாற்றில் நுழைய போகிறதா அல்லது வலப்புறமாக வட்டாற்றில் நுழைய போகிறதா என்பதை பொறுத்துதான் அவர்கள் தாக்குதல் அமையும். தாக்குவது என்று முடிவானால் அதற்கான உத்தரவை இரவில் தான் பாரி அறிவிப்பான் என்று இருவரும் நம்பினர். ஏனென்றால் படையின் எண்ணிக்கை மிகப்பெரியது. இரவுதான் சிதறடிக்கும் தாக்குதலுக்கு பொருத்தமானது. ஆற்றின் இரு பக்கங்களுக்கும் மேலிருந்து படை நகர்வை கவனிக்க தொடங்கினர். ஆற்றின் போக்கிலே எவ்வியூர் நோக்கி போகப் போகிறார்களா அல்லது இணையும் ஆற்று தடத்தில் நுழையப் போகிறார்களா என்பதை உன்னிப்பாக கவனித்தனர். விருகமரம் ஒன்றின் மீது ஏறி தலையை மட்டும் வெளியே நீட்டி உற்று பார்த்து கொண்டிருந்தான் பிட்டன். ஆற்றின் வளப்புற பாறையின் மேல் மடிப்பிலிருந்து பார்த்து கொண்டிருந்தான் இரவாதன். மலை முகட்டின் மீதிருந்த பாரியின் இரு கண்களும் சுழி பள்ளத்தை உற்று பார்த்து கொண்டிருந்தன. பொழுது புலர்ந்த சிறிது நேரத்திலேயே கதிரவன் ஒளியில் மின்னத் தொடங்கிய வட்டாற்று மணலுள் தம்முடைய கால்களை பதித்தன சோழப்படையின் முதல் வரிசை யானைகள்.